ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்க போகிறேன்னா, இன்றைக்கி அவியல் பண்ண போகிறோம். நம்ம செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அடுப்பு பற்ற வைக்கணும், ரொம்ப முக்கியம் அது. அப்புறம் நீங்கள் சொல்லலையேக்கா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு அவியலுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு நான் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி என்னென்ன இருக்கோ, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, என்ன காய் இருக்கோ பண்ணலாம். என்கிட்ட இருக்கிற காய் வச்சு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், சிம்பிளாக. நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் வந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் ஒன்று ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். சில பேர் அதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் இறக்கும் போது சரி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகிற கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை போய் பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி நான் வச்சுருக்கீங்க. இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப தண்ணியாக வச்சிட வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவியல். இனிமேல் உப்பு இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.